விரைவில் திரைக்கு வர இருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் படத்தோட ட்ரைலர், டீசர், ஆடியோ லான்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துடுச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே வந்து எடுக்க ஆசைப்பட்டாங்க. அப்படி யார் யார் எடுக்க ஆசைப்பட்டு டிராப் ஆச்சு அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் முதலாக இந்த படத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாரு. தொடர்ந்து இந்த படத்துக்கான எல்லா கேஸ்டிங்கும் முடிஞ்சு தொடர்ந்து வந்தியத்தேவன் இன்னொரு கேரக்டரையும் எம்ஜிஆர் அவர்கள் பண்ணுறதா இருந்தது. முதல் போஸ்டர் கூட வந்து வெளிவந்தது. ஆனால் பல பிரச்சனை காரணமாக இந்த படத்தை வந்து எம்ஜிஆர் அவர்களால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அடுத்ததாக கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்தை எப்படியாச்சும் எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களிடம் ரைட்ஸ் வாங்கிட்டு உடனே இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பல சிக்கல்கள் இருந்ததுனால இந்த படத்தை வந்து கமல்ஹாசன் அவர்களால் எடுக்க முடியல. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை தொடர்ந்து 3 முறை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் எடுத்து முடிச்சிருக்காரு. இவருடைய கனவு படமான பொன்னியின் செல்வம் இவருக்கு 25வது படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. நண்பர் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் சினிமா தொடர்ந்து தெரிஞ்சுக்குவீங்க.